ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகிலேயே விக்கெட் கீப்பிங்கில் மிகச்சிறந்த வீரர் நம்ம தலை தோனி. விக்கெட் கீப்பிங்கில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது. 2019 உலகக்கோப்பை போட்டிக்கு அப்புறம் நம்ம தோனி இந்திய அணியிலேருந்து ஓய்வு எடுத்துட்டாங்கன்னா, நம்ம இந்திய அணியில் தோனிக்கு அடுத்ததாக விக்கெட் கீப்பிங்கில் யார் வந்து வருவாங்க அப்படின்ற கேள்வி எழுது. இந்நிலையில் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் நிறைய இளம் வீரர்கள் பேட்டிங்லேயும் சரி விக்கெட் கீப்பிங்லேயும் சரி அதிரடியாக அசத்திட்டு வராங்க. தோனிக்கு அடுத்ததாக விக்கெட் கீப்பிங் இடத்த நிரப்புறதுக்கு 5 வீரர்கள் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், தினேஷ் கார்த்திக், இஷான் கிஷான், விருதிமான் சகா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக். இந்த பட்டியலே அதிக வயதுடைய வீரரும் அனுபவம் வாய்ந்த வீரரும் தினேஷ் கார்த்திக் தான். இவங்க இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட கேப்டனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய போட்டிகளில் விக்கெட் கீப்பிங்லையும் வந்து சூப்பராக விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் பேட்டிங்லையும் சரி அதிக ரன்களை குமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம இந்திய அணியில் தோனிக்கு பதிலாக வந்து இடம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். இவங்களுக்கு 23 வயசாகுது. இவங்க இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க ஒரு விக்கெட் கீப்பரும் கூட. இவங்க இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் விக்கெட் கீப்பிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி அதிரடியாக விளையாண்டுட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். இவங்களுக்கு 20 வயசாகுது. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் டெல்லி டேடபிள்ஸ் அணியானது இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனும் கூட. இவங்க இந்திய அணியில் வந்து ஒரு சில போட்டிகளில் விளையாண்டுருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்லேயும் வந்து விக்கெட் கீப்பிங்கில் சூப்பராக விளையாடிட்டு வராங்க. அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்து அதிக ரன்களை குமிச்சிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான். இவங்க ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனும் கூட. மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து சூப்பராக விளையாடிட்டு வராங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடந்த மேட்ச்சில் 21 பாலில் 62 ரன்கள் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் பாண்டியாவும் சூப்பராக விளையாடி இந்திய அணியில் வந்து அவங்களுக்கு இடம் கிடைச்சிது. அதே மாதிரி இஷான் கிஷானும் வந்து தொடர்ந்து ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பாக விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்திய அணியில் இடம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விருதிமான் சகா. இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சரிவர விளையாடலை. டெஸ்ட் போட்டியில் நம்ம தோனிக்கு பதிலாக இவங்க தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்க. தோனி வந்து இந்திய அணியிலேருந்து ஓய்வு வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட இடத்த பிடிக்கிறதுக்கு இந்த 5 வீரர்களும் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. இந்த 5 வீரர்களை யாரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.